நாங்க முல்லைத்தீவு சர்ப்ரைஸ் டெலிவரியில இருந்து வந்திருக்கோம். இன்னைக்கு என்ன பேர்? தேகிதன். தேகிதனா? இன்னைக்கு உங்களுக்கு என்ன நாள்? பிள்ளைண்ட பிறந்த நாளா? எத்தனாவது பிறந்த நாள்? ஆறாவது பிறந்த நாளா? ஸ்கூல்ல படிக்கிறீங்க? டேரட் ஸ்கூல்லயா படிக்கிறீங்க? எத்தனையாம் ஆண்டு? இன்னைக்கு உங்களுக்கு பிறந்த நாள்னு சொல்லி ஒருத்தவங்க கிஃப்ட் அனுப்பி இருக்காங்க. நாங்க முல்லைத்தீவு சர்ப்ரைஸ் டெலிவரியில இருந்து வந்திருக்கிறோம். உங்களுக்கு பிறந்த நாள்னு சொல்லி உங்களோட ஆக்கள் ஒருத்தவங்க கிஃப்ட் அனுப்பி இருக்கிறாங்க. ஆரம்பி சொல்லுங்க பாப்போம். ஆரம்பி கண்டுபிடிங்களேன். பிள்ளை பிறந்த நாள்னு சொல்லி ஒரு கிஃப்ட் எல்லாம் அனுப்பியிருக்கிறேன். ஒரு கிஃப்ட் எல்லாம் பிள்ளைகளுக்கு அனுப்பியிருக்கேன். ஆரம்பி கண்டுபிடிங்க பாப்போம். யார் அனுப்பி இருப்பினா சொல்லுங்களேன். வெளிநாட்டில் இருக்கிறேன். அவரும் அனுப்பி இல்ல. பெரியம்மாவா? பெரியம்மாக்கு என்ன பேர்? பிரியாவா? பெரியம்மா அங்க இருக்கிறா? ஒரு நாள் இருக்கிறாவா? பெரியம்மாவும் அனுப்பி இல்ல. யாரு சொல்லுங்க பாப்போம். பெரியப்பாவா? பெரியப்பாக்கு என்ன பேர்? இல்லையே. சொல்லுங்களேன். பிள்ளைய பிறந்த நாள்னு சொல்லி நிறைய கிஃப்ட் எல்லாம் அனுப்பி இருக்கிறாங்க. பிள்ளைக்கு இன்னைக்கு ஆறாவது பிறந்த நாள்னு சொல்லி பிள்ளை சந்தோஷமா இருக்கணும், படிக்கணும் என்றெல்லாம் சொல்லி பிள்ளைய ஊக்குவிக்கிறதுக்காக பிள்ளைக்கு அனுப்பி இருக்கிறாங்க. ரெண்டு கண்டுபிடிங்களேன். வேறு விரதனம் இல்லையா உங்களுக்கு? சொல்லுங்களேன். உமா சித்தியா? அவ எங்க இருக்கினா? அவையும் அனுப்பி இல்லை. யாமினியத்தையா? பிறந்த நாள்னு சொல்லி புள்ள சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி கிஃப்ட் எல்லாம் வண்டி அனுப்பி இருக்கிறாங்க. ரெண்டு கண்டுபிடிங்க பாப்போம். எந்த சித்தப்பா? அவரும் அனுப்பி இல்ல. நிறைய பேர் இருக்கணும் உங்களுக்கு. உடனே எல்லாம் இருக்கணும். பேர பிள்ளைக்கு அனுப்பி இருப்பினா கண்டுபிடிங்க. பெரியப்பாவா? பெரியப்பா அங்க இருக்கிறீர். என்ன பேர் பெரியப்பாக்கு? அவரும் அனுப்பியில் இல்லையே. வேற யார் அனுப்பி இருப்பினம்? மக்சான்றதாரு? உங்களுக்கு ஒரு பாக்ஸ் ஒன்று தர போறேன். இந்த பாக்ஸ்ல என்ன இருக்கு சொல்லுங்க பாப்போம். என்ன இருக்கு? அவங்கதான் அனுப்பி இருக்கிறாங்க. ஒரு பெரிய பாக்ஸ் ஒன்று பிள்ளைக்கு அனுப்பி இருக்கணும். ஓபன் பண்ணி பாக்குறீங்களா? ஓபன் பண்ணி பாருங்க. என்ன இருக்கு? ஓபன் பண்ணி பாருங்க பாப்போம். ஓபன் பண்ணுங்க. எவ்வளவு அழகான பொம்மை ஒன்று பிள்ளைக்கு அனுப்பி இருக்கணும். என்ன யார் அனுப்பினு சொல்லுங்க. அவன் கண்டுபிடிங்க. அவன் அவர் எங்க இருக்கிறேன்? சரி, நாங்க புள்ளைய நிறைய நேரம் காக்க வைக்க கூடாது. கலாச்சி போயிருக்கும். நாங்க இப்ப பிள்ளைக்கு யார் அனுப்பினு சொல்லுவோம். சொல்லட்டு மாற அனுப்பினு. உங்களோட பெரிய அத்தை தீவாத்தை இருக்கிறா? தீவாத்தையும் புவி மாமா அத்தையின் மாமா புவி மாமாவும் துசாமச்சியும் மதுசாமச்சியும் சேர்ந்து
பிள்ளைக்கு இந்த பிறந்த நாள்ல சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி நிறைய கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. இன்னும் இருக்கு பிள்ளைக்கு வடிவான அழகான கேக் கொண்டு அனுப்பியிருக்கிறாங்க. ஓபன் பண்ணி பாருங்க பாத்தீங்களா, பிள்ளைக்கு பிறந்த நாள்னு சொல்லி ஆறாவது பிறந்த நாள்னு சொல்லி உங்களோட தீபார்த்தையும் பூவி மாமாவும் சேர்ந்து பிள்ளைக்கு வடிவான ஒரு பொம்மை கேக் கொண்டு அனுப்பியிருக்கிறாங்க. பிடிச்சிருக்கா பிள்ளைக்கு, சந்தோஷமா இருக்கா? வடிவான கேக் பொம்மை கேக் அனுப்பியிருக்கிறாங்க. அத்தை இங்க இருந்து அத்தை அனுப்பியிருக்கிறாங்க, உங்களோட பெரிய அத்தை அனுப்பியிருக்கிறாங்க. இதுக்குள்ள என்ன இருக்கு இதை கண்டுபிடிங்க பார்ப்போம். என்னண்டு ஸ்கூலுக்கு போய் நல்ல வடிவா படிக்கணும் சொல்லி ஓபன் பண்ணி பாருங்க. எல்லாத்தையும் சந்தோஷமா இருக்கணும் அத்தைக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? பார்க்க உனது பெயரை நிலவு தாளில் எழுத வேண்டும். சக்கரை தமிழள்ளி தாலாட்டு நாம் சொல்லி வாழ்த்துகிறோம். பிறந்த நாள் வாழ்த்துகள். கேட்கப்பட்டுங்க பிள்ளை, கேட்கப்பட்டும் கொடுத்து கத்தி எடுத்து கேட்கப்பட்டுங்க. என்ன சொல்ல விரும்புறீங்க? இது போன்ற உங்கள் வீட்டு நிகழ்வுகளுக்கு மறைமுகமான கிஃப்ட் வழங்குவதற்கு நீங்கள் விரும்பினால் எங்களுடைய தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ளலாம்.